بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது, சரியானது. அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே எல்லா இடத்திலும் பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்றும், விடயங்களிலே கெட்டது மோசமானது, மார்க்கத்தில் எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும், அவைகள் அனைத்தும் பிதுவத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், பிதுவத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளாரின் ஹதீஸை கூறியவனாக இந்த ஹொத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக பல இபாதத்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் செய்து வருகிறோம். அவ்வாறாக வாரத்தில் ஒருமுறை மேற்கொள்கின்ற மிக முக்கியமான இபாதத்தான் ஜும்மா தொழுகையை நிறைவேற்று. இந்த ஜும்மா தொழுகை என்ற இபாதத்தை நாம் நிறைவேற்ற வருகின்ற பொழுது அதற்கு முன்னால் இருக்கிற ஜும்மாவை செவுமடுத்தல் என்ற இபாதத்தையும் நாம் அனைவரும் செய்து வருகிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித்தரக்கூடிய பல செய்திகள் எம்மத்தியில் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. நாம் படித்து வருகிறோம், அதன் அடிப்படையில் வாழ்ந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த இபாதத்தை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லித்தரக்கூடிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும், எந்த கோட்பாடு சமயங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு மதமும் கோட்பாடும் மூன்று விஷயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய கொள்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று இறை கொள்கை, இறை கோட்பாடு என்ற ஒரு பகுதி இருக்கும், அகீதா என்று சொல்லுவோம். எந்த சமயம் மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கென்று இறை கோட்பாடு ஒன்று இருக்குது.
அதே போன்று இபாதத்கள் என்ற இரண்டாவது பகுதியை குறிப்பிடலாம். சடங்குகள், வணக்க வழிபாடுகள், இஸ்லாமிய சமயத்துக்கு இபாதத்கள் என்ற பகுதி எப்படி இருக்கிறதோ அதே போன்று ஏனைய உலகத்தில் காணப்படக்கூடிய அத்துணை மதங்களுக்கும் சமயங்களுக்கும் சமய அனுஷ்டானங்கள் என்ற ஒரு பகுதியும் காணப்படுகின்றன. மூன்றாவது பகுதியாக ஒவ்வொரு சமயத்துக்கும் கோட்பாட்டுக்கும் மதத்துக்கும் காணப்படுகிற முக்கியமான ஒரு பகுதிதான் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடு, அவங்களோட அதாவது நடத்தைகள் பண்பாடு என்று சொல்லுவார். ஒவ்வொரு சமயத்துக்கும் கோட்பாட்டுக்கும் இந்த பகுதியும் இருக்கிறது. இஸ்லாமிய சமயத்துக்கு அகீதா என்ற ஒரு பகுதி, வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் என்ற ஒரு பகுதி, அதே போன்று அஹ்லாக் என்ற ஒரு பகுதி இருக்கிறது போல எல்லா சமயங்களுக்கும் இந்த மூன்று பகுதிகளும் காணப்படுகின்றன. ஏனைய மதத்தவர்கள், ஏனைய சமயத்தவர்கள் சிலவேளை இந்த மூன்று பகுதிகளுக்கும் வித்தியாசம் காட்டுவார்கள். அவர்கள் இறை கோட்பாடு என்றால் அதில் அதிகமாக கரிசனை கொள்வார்கள், ஆனால் அஹ்லாக் கண்டால் கரிசனை கொள்வதை விட்டும் குறைத்து கொள்வார்கள். சில சமயத்தவர்கள் இறை கோட்பாட்டுக்கும் அஹ்லாக்குக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது, சமய அனுஷ்டானங்கள் என்ற அந்த பகுதிக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு சொல்லித்தருகிற விஷயம் மூன்று விஷயத்துக்கும் அதிகமான சம அளவான முக்கியத்துவத்தையும் அந்த கரிசனையும் காட்ட வேண்டும். அகீதாவுக்கு எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை எங்களுடைய இபாதத்துக்கும் கொடுக்க வேண்டும். அகீதா இபாதத் ரெண்டுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே பகுதியை அஹ்லாக் என்ற பகுதிக்கும் கொடுக்க வேண்டும். அஹ்லாக்கில் யாராவது விட்டு கொடுப்பு செய்தால் நிச்சயம் இபாதத்திலும் அவரிடத்தில் விட்டு கொடுப்பு வரும், அப்படியே அகீதாவிலும் நிச்சயமாக விட்டு கொடுப்பு வரும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னமா புஇத்து லிஉத்தம்மி மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் லிஉத்தம்மி மகாரிமல் அஹ்லாக், அஹ்லாக்கை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான். அதாவது நுபுவத்து, நபித்துவம் எல்லாவற்றுக்கும் காரணத்தை பற்றி நபிகளார் சொல்லும் பொழுது இபாதத்தை பூர்ணப்படுத்துவதற்காக என்று சொல்லல, அகீதாவை சொல்லுவதற்குத்தான் என்று சொல்லல், அடுத்ததாக இருக்கிற அஹ்லாக்கை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் என்று நபிகளார் சொல்லிவிட்டார். ஆகவே அஹ்லாக் என்று வரும் பொழுது, பண்பாடு என்று வரும் பொழுது பேச்சுவார்த்தையை குறிப்பிடலாம், நடத்தைகளை குறிப்பிடலாம், எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற எந்த விடயமாக இருந்தாலும் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, ஆடை அணிவது, ஒரு வீட்டுக்குள் நுழைவது, வெளியேறுவது, மனுஷனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பண்பாட்டின் ஒவ்வொரு பகுதிக்குள் வேறு பிரித்து குறிப்பிடலாம். அந்த ஒவ்வொன்றிலும் கரிசனை கொள்வதும் கவனம் எடுப்பதும் முஸ்லீம்கள் ஒவ்வொருவர் மீதும் முக்கியமான கடமை என்பதை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அஹ்லாக்கை பற்றி சொல்லுகின்ற இஸ்லாம் பண்பாட்டோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொல்லித்தருகிறதை பார்க்கிறோம். அதை பேணுவது, அதை ஒவ்வொரு பண்பாட்டையும் இது இஸ்லாமிய பண்பாடு என்று குறித்து பின்பற்றுவதற்குரிய சிறப்புகள், இவ்வளவு பயன்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பல பலன்களை பற்றி நிறைய ஹதீஸ்களில் நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார். அது எல்லோருக்கும் நாங்கள் படித்திருப்போம், கேட்டிருப்போம், சில வேளை சிலருக்கு இப்பொழுது ஞாபகம் வந்திருக்கும். அந்த பண்பாடுகள் என்ற பகுதி ரெண்டு விஷயத்தை நோக்காக கொண்டு செயற்படுகிறதே பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய எந்த பண்பாடாக இருந்தாலும், எந்த குணாம்சமாக இருந்தாலும், எந்த நடத்தையாக இருந்தாலும் ஏவல்கள் விலக்கல்களை கொண்டிருக்கிறது,
உண்மையை பேசுவது அது ஒரு ஏவல், அது அஹ்லாக். பொய் பேசக்கூடாது என்பது விலக்கல், அதுவும் அஹ்லாக். இப்படி அஹ்லாக்கினுடைய எதுவாக இருந்தாலும் அது ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது ஒன்றுனென்றால், எங்கட சுயத்தை பாதுகாப்பதற்கு மிகப்பெரும் பங்காற்றுகிறதை பார்க்கிறோம். எங்கட செல்ஃப், சுயம், எங்கட சுயத்தினுடைய ஆன்மீக விருத்தியாக இருக்கலாம், லௌகீக விருத்தியாக இருக்கலாம். இப்படி ஒரு மனுஷனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்லவனாக இருக்கணும் என்பதற்காக அஹ்லாக்கினுடைய ஒவ்வொரு பகுதியும் பங்காற்றுகிறது. பண்பாட்டு குணாம்சங்களை ஒவ்வொன்றாக எடுத்து மனிதனுடைய சுயத்தை பாதுகாக்கிறதுக்கு இது என்ன செய்யுது என்று பார்த்தால், அழகான தீர்வுகளையும் பதில்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு பகுதி இருக்கிறது, சுயத்தை பாதுகாக்குது, தன்னலத்தை பாதுகாக்குது, தன்னலத்தை விருத்தி செய்யுது. இது ஒரு பகுதி. அடுத்தது அஹ்லாக் பண்பாடு மேற்கொள்ளக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு பணிதான், எப்படி அஹ்லாக் தன்னலத்தை விருத்தி செய்யுதோ, தன்னல் சுயத்தை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்கிறதோ, அதே போன்று பிறர் நலத்தையும் பேணுவதாகவும் பாதுகாப்பதாகவும் விருத்தி செய்வதாகவும், பிறர் நலத்தை பேணுவதை அந்த சுயத்துக்கு தூண்டுவதாகவும் அஹ்லாக் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எதுவாக இருந்தால், உதாரணமாக சாப்பாட்டு முறைகளில் வலது கையால் சாப்பிடணும், முன்னுக்கு இருக்கிறத சாப்பிடணும், பிஸ்மில் சொல்லி சாப்பிடணும் என்று சுயத்துக்கு நலவு இருக்குது. அதே போன்று அதில் பிறர் நலமும் பேணப்படுது. ஏன்னா மற்றவனுக்கு அறிவிருப்பு இல்லாமல் இருக்கணும், மற்றவனும் அந்த இடத்துல சாப்பிடும் பொழுது அறிவிருப்பு இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடணும். அஹ்லாக்கினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும், அது குணாம்சமாக இருக்கட்டும், நடத்தையாக இருக்கட்டும், எந்தவித செயற்பாடாக இருக்கட்டும், அனைத்து அஹ்லாக்கினுடைய விஷயங்களும் பிறர் நலத்தை கருத்தில் கொண்டு காணப்படுகிறது. ஆகவே பிறர் நலம் பேணுதல் என்பது அஹ்லாக் எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போன்று முக்கியத்துவம் வாய்ந்தது. பிறர் நலத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்வது, பிறர் நலத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களை செய்யாமல் இருப்பது இஸ்லாம் வழிகாட்டியிருக்கக்கூடிய தூண்டக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையை ஆழமாக உள்ளங்களில் பதிய வைத்துவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை பிறருக்கு விரும்பாதவரை ஒருவன் மூமினாக மாட்டான், ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா அஹ்லாக்கினுடைய பகுதியும் பிறர் நலத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது, ஒன்று. அடுத்தது, ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமென்றால் அங்கே பிறர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், பிறர் நலன் பேணப்பட வேண்டும். நாங்கள் சாப்பிடுவதற்கு எதை விரும்புகிறோமோ, பேசுவதற்கு எதை விரும்புகிறோமோ, எங்களுடைய செயற்பாடாக எதை விரும்புகிறோமோ அதைத்தான் நாங்கள் பிறருக்கும் விரும்புவதுதான் பிறர் நலம். இந்த ஹதீஸில் நபிகளை சொல்லி காட்டினார்கள், அவர்தான் மூமின், ஈமான் பரிபூர்ணமடை. நாங்கள் யோசிப்போம், பிறர் நலம் என்று வரும் பொழுது நாங்கள் மற்றவங்களுக்கு எங்களுக்கு விரும்பினத்தை சதக்கா கொடுத்தால் போதும் என்று யோசிப்போம். அவங்களுக்கு தேவை வரும் பொழுது அந்த தேவை, எங்களுக்கு அப்படி ஒரு தேவை வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதை அவங்களுக்கு செய்தால் போதும் என்று யோசிப்போம். எங்களுக்கு என்று ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது. நாங்கள் யோசிப்போம், ஒவ்வொருவரும் யோசிப்போம், நாங்கள் இப்படி இருந்தால் தான் நாங்கள் நல்ல மக்களாக வாழலாம், எங்கட பேச்சுவார்த்தைகள் இப்படி இருக்கணும், எங்கட நடத்தைகள் இப்படி இருக்கணும், எங்கட வியாபார ஒழுங்கு ஹலாலாக இப்படி இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு என்று ஒரு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டலை கீறி அதில் நாங்கள் சென்று கொண்டிருப்போம். இதே வழிகாட்டலை தான் இந்த பாதை இஸ்லாத்தின் வழிகாட்டலோடு மற்றவங்க செல்லணும் என்று சொல்லியும் ஆசைப்படணும். அந்த ஆசையும் உணர்வும் எங்கட உள்ளத்தில் வந்தால் நாங்களும் சீர்திருத்தப்படுவோம், சமூகமும் நிச்சயமாக சீர்திருத்தப்படும்.
அப்படி எல்லா விஷயத்திலும் நாங்கள் விரும்புகிறதை போன்று பிறருக்கு விரும்பினால் அது ஈமான் பரிபூர்ணம் அடையக்கூடிய மிக முக்கியமான விடயம். ஆகவே பிறர் நலத்தில் கவனம் செலுத்துவது, கரசனை கொள்வது ஈமானின் மிக முக்கியமான அம்சம் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸில் நபிகளார் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வயதிஹி. எவர் ஒருவர் ஏனைய முஸ்லீம்களுக்கு கரத்தினால வாயினால தீமை செய்யாமல் தீங்கு செய்யாமல் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லீம். பிறருடைய நலத்தில் கரிசனை கொள்வது, கவனம் எடுப்பது, அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சத்தை பின்பற்றியவராக மாற வேண்டும் என்றால் பிறர் நலத்தில் கரிசனை கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித்தருகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் வகையினுடைய செய்திகள் எங்கட நலத்தில் கரிசனை கொள்வதை போல பிறருடைய நலத்திலும் கவனம் எடுக்க வேண்டும், அதிலும் கவனம் எடுத்து அவர்களுக்கும் அந்த பிறருடைய நலன்களின் விருத்திக்காக பங்காற்ற வேண்டும் என்பதை நிறைய ஹதீஸ்களின் மூலமாகவும் குர்ஆனிய வசனங்கள் மூலமாகவும் இஸ்லாம் வலியுறுத்துகிறதே பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ பிறர் நலல் செய்தல் என்றால், பிறருக்கு நலன் செய்வதென்றால் பல வடிவங்களில் வரும். உண்டு, அவர்களுக்கு உதவி செய்வது. நாம் முன்னுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் எதை நல்லதாக இஸ்லாமிய அடிப்படையில் நல்லதாக கருதுகிறோமோ அதே நலவை அவர்களுக்கு எடுத்து சொல்வது, அவருடைய தேவைகளுக்கு உதவி செய்வது, இப்படி என்ற ஒரு பகுதி இருக்குது. அடுத்தது பிறர் நலம் என்ற அந்த பகுதிக்குள்ள வரக்கூடிய இன்னொரு வடிவம்தான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதை கடமையாக்கினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தர்மம் செய்ய சக்தி இல்லாட்டி என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். அவர் சம்பாதித்து தொழில் செய்து அவருக்கு தர்மம் செய்யட்டும் என்றார்கள். அதற்கும் முடியாவிட்டால் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், தேவையுடையவருக்கு தேவையை, பாதிக்கப்பட்டு தேவையுடையவருக்கு தேவையை நிறைவேற்றி வைக்கட்டும் என்றார்கள். அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாரிடத்தில் மீண்டும் கேட்டார்கள், அதற்கும் சக்தி இல்லை, எப்படி தர்மம் செய்வது என்று கேட்டார்கள். நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கட்டும் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அதற்கும் இயலாமல் இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அவனுக்கு தீங்காவது செய்யாமல் இருக்கட்டும் என்றார்கள். மற்றவனுக்கு நலவு செய்வது என்ற ஒரு புறம் இருக்க, மற்றவனுக்கு அநியாயம் தீங்காவது செய்யாமல் இருக்கட்டும், அதுவும் பிறர் நலத்தை பேணுவதுடைய ஒரு பகுதி. அது தர்மம் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்கா என்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய உறவுகளோடு நாங்கள் உறவாடுகிறோம், வியாபாரம் செய்கிறோம், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு காணப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு நாங்கள் செய்கிற நலன் என்பது முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அந்த பிறருக்கு நலம் செய்வல் என்று செய்தல் என்று சொல்லக்கூடிய வடிவங்களில் இன்னும் ஒரு வடிவத்தையும் எங்களுக்கு ஹதீஸ்களின் மூலமாக பிரித்தறியலாம். அது என்னென்றால், பிறருக்கு நாங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பது, உதவி செய்வது என்று பிறர் நலம் என்ற ஒரு பகுதி இருக்க, அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் அவங்களுக்கு தீமே செய்யாமல் இருக்கிறது அதுவும் ஒரு பகுதியாக இருக்க, தீங்கு செய்தவங்களை அதுக்கு பிழை செய்தவங்க தவறு செய்வங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கணும், அதுவும் பிறர் நலத்தில் மிக முக்கியமான பகுதி. அநியாயம் செய்தவங்க அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்சுர் அஹா கவாலிமன் ஓ மதுலுமா, அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்தவனுக்கு உதவி செய்யாமல் இருங்கன்னாங்க.
அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலும் யார சொல்லலா, அநியாயம் செய்யக்கூடியவருக்கு எப்படி உதவி செய்வது என்று கேட்டார்கள். தன்னஹூமினதுல் அவர் செய்கிற அநியாயத்திலிருந்து தடுத்து கொள்ளுங்க வேண்டாம். ஒத்தனை அநியாயம் செய்கிறான் என்றால் அந்த அநியாயத்திலிருந்து அவரை தடுப்பது பாதுகாப்பது பிறர் நலத்தின மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த அநியாயம் அல்லாஹ்வுக்குரிய அநியாயமாக இருக்கலாம், அல்லது மனிதனுக்கு செய்கிற அநியாயமாக இருக்கலாம். ஒருவன் நினை வைக்கிறான், சிறுக்கு வைக்கிறான், துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த அதற்கு பகரமாக கபரிடத்திலும் ஜியாரத்திடத்திலும் துவா கேட்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம். அந்த அநியாயத்திலிருந்து அவனை தடுப்பது பிறர் நலத்தின் மிக முக்கியமான பகுதி. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஆகவே சிறுக்கு வைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது, உதவி செய்யாமல் சிறுக்கு வைக்கிற வைபவங்களில் கலந்து கொள்ளாமல் அவர்களை புறக்கணித்து அந்த அநியாயத்திலிருந்து அவர்களை தடுப்பது பிறர் நலம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உதாரணமாக ஒரு சிறு இணை வைப்பு வைபவம் நடக்கிறது என்று வைங்க, அந்த இணை வைப்பு அந்த வைபவத்துக்கு நாங்கள் கலந்து கொள்ளாமல் அதில் நாங்கள் மறைமுகமாக ஒத்துழைப்பாக இருந்தால், பாவம் தானே, எங்கள் சொந்தங்கள் தானே, எங்கள் உறவுகள் தானே என்று ஒத்துழைப்பாக இருந்தாலும் அது அவங்களுக்கு செய்கிற அநியாயம். பிறர் நலத்துக்கு மாற்றம், பிறர் நலம் என்ற இபாதத்துக்கு நாங்கள் மாற்றம் செய்கிறோம். அதே போன்றே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான் என்றால் அந்த அநியாயத்திலிருந்து அவர்களை தடுப்பது, அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதும் பிறர் நலத்தின் மிக முக்கியமான பகுதி என்பதையும் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று இப்படி பிறர் நலம் என்பது ஒரு பரந்த ஒரு விரிந்த ஒரு பகுதியாக பல விளக்கங்களை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது எந்த விஷயத்தை செய்தாலும் பேசினாலும் அது எப்படி எங்களுடைய சுயநலத்துக்கும் எங்களுடைய தன்னலத்துக்கும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்கிறோமோ, நாங்கள் பேசினால் எங்களுக்கு எஃபெக்டாக வந்துடக்கூடாது, எங்களுக்கு இதில் விளைவுகள் வரக்கூடாது, எங்களுக்கு இதில் எங்களோட வியாபாரத்துக்கோ எங்களோட குடும்பத்துக்கோ எங்களோட சொத்துக்களுக்கோ இதில் பங்கம் விளைவிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் போல, அதே போன்று நாங்கள் செய்கிற பேசுகிற பேச்சுக்கள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயற்பாடுகள் பிறருடைய நலத்துக்கும் பாதிப்பில்லாமல் இருக்கணும் என்பதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகின்ற பண்பாடுகள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பின்பற்றுகின்ற பொழுது எப்படி அந்த பண்பாடு அந்த அகலாக்களை எங்கட விருத்தி தன்னல விருத்தி தன்னலத்தினுடைய பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதை அடைவதற்கு முயற்சிக்கிறோமோ, அதே போன்று பிறருடைய நலன்களிலும் கரசனை கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தோடும் அந்த அவாவோடும் அந்த பண்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய இபாதத்துக்கள் பண்பாட்டு அம்சங்கள் ஏனைய வணக்க வழிபாடுகளை பின்பற்றுகின்ற பொழுது அந்த அனைத்திலும் எப்படி நாங்கள் தன்னல விருத்தியை எதிர்பார்க்குகிறோமோ, எங்கட சுயத்தின் பாதுகாப்பும் எங்கட சுயத்தின் அபிவிருத்தியையும் எதிர்பார்க்குறோமோ, அதே போன்ற விருத்தியையும் பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் பிறருக்கும் எதிர்பார்ப்பது ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய மிக முக்கியமான பங்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது பிறர் நலம் என்ற பகுதியில் இன்னும் ஒரு மிக முக்கியமான பகுதியையும் இந்த இடத்தில் அடையாளப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் யோசிப்போம், பிறர் நலம் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அல்லது சமூகத்தில் எங்களோட நட்புறவாடக்கூடிய நண்பர் என்று சொல்லி யோசிப்போம். அவங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறது, அவங்களுக்கு நாங்கள் தீங்கு செய்யாமல் இருக்கிறது, அவங்க அநியாயம் செஞ்சால் நாங்கள் தட்டி கேட்கறது சொல்லி கொடுக்கறது அநியாயத்திலிருந்து அவங்கள தடுக்கிறது என்று சொல்லி யோசித்து பிறர் நலம் என்ற பார்வை அது ஒரு பரந்த அளவில் மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பரந்த அளவிலும் பார்க்க வேண்டும் என்பதை போல குறுகிய அளவிலும் பார்க்க வேண்டும்.
பிறர் நலம் ஸ்டார்ட் ஆக வேண்டிய இடம் எங்கண்டால் வீட்டுக்குள்ளிருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டும், ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தேவை உடையவனாகத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் படைச்சிக்கிறான். தனித்து வாழையலாம். வீட்டுக்குள்ளிருந்தே அவரும் பிறர்த்தான், பிள்ளை என்றால் பிள்ளையும் பிறர்த்தான். அதே போன்ற பெற்றோர்கள் என்றால் அவர்களும் பிறர்கள், பிறர். அதே போன்று அயல் வீட்டார்கள் பிறர். அந்த வீட்டுக்குள்ளிருந்துதான் பிறருக்கு நலன் செய்வது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் பல ஹதீஸ்களில் வலியுறுத்தி சொல்கிறேன். உதாரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் தைமி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றன, நான் ஒரு நாள் கூட ஒரு குழந்தையாவது முத்தமிட்டது கிடையாது யார் ரசூலல்லாஹ் என்றார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் இரக்கம் காட்டலையோ லா யுர்ஹம், அவங்க இரக்கம் காட்டப்பட மாட்டாங்க என்றாங்க. சிலருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, சிலருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவது, பெற்றோர்கள் அவங்களுக்கு செய்கிற நலன்கள், அதுல நிறைய பயன்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறது, அது பிற நலம். அதே போன்ற பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பதும் அவர்களுக்கு அவருடைய பார்ப்பதில் அக்கறை கொள்வதும் இதுவும் பிற நலத்தின் ஒரு பகுதி. சிலாக்களை பார்க்கிறோம், ஊர் முழுக்க சதக்கா கொடுப்பார்கள். ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் அவர் நல்லவர் என்று புகழ்ந்து பேசுவார். வீட்டில் போய் பிள்ளையிடத்திலோ அல்லது மனைவி கணவனிடத்திலோ அல்லது பெற்றோரிடத்தில் கேட்டால் அவர் ஜீரோவாக இருக்கும். இவரும் பிறர் நலத்தில் ஜீரோ. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகள், பிறர் நலம் என்பது தன்னை விடுத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிற நலன்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்களுக்கு செய்கிற நலன்கள், பெற்றோர்கள் அழாமல் இருப்பது, அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை எடுத்து தரக்கூடிய விடயங்களை பிள்ளைகள் செய்வது, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அந்த பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம் மிக நீண்ட பகுதி. நிறைய விடயங்களை சொல்லலாம், ஆனால் ஒரு விடயத்தை நான் அடையாளப்படுத்துகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோரை திட்டுவதை அல்லாஹ் சபித்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெற்றோருக்கு ஏசுவது, அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, பெற்றோர்களுக்கு ஏசுவாங்களா யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெற்றோர்களை திட்டுவது ஏசுவதென்றா டிரெக்டாக ஏசுவதல்ல, பிறர் மற்றவங்களோட உம்மா அப்பா இருக்க பெற்றோர்களுக்கு ஏசுறது, அதனால் அவங்க ரிட்டன் எங்கட உம்மா அப்பா இருக்க ஏசுறது, இதுதான் ஏச்சி வாங்கி கொடுப்பது, அதுதான் பெற்றோர்களுக்கு ஏசுதல் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரத்தில் மிக முக்கியமான ஒன்று, அவர்களுக்கு செய்கிற நலன்களில் மிக முக்கியமான ஒன்று, அவர்களுக்கு ஏச்சு வாங்கி கொடுக்காமல் இருப்பது. இப்ப செலவேளை நாங்க மற்றவங்கள்ட பெற்றோர்களுக்கு ஏசாமலும் நாங்க எங்க உம்மா அப்பாருக்கு ஏச்சு வாங்கி கொடுக்கிற நிலை வருது. இது அவர்களுக்கு செய்யற அநியாயம், அவர்களுக்கு செய்யற துரோகம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எப்படி என்றால், உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவர் நிறைய பேரோடு வியாபாரம் செய்கிறார், நிறைய பேரோடு வியாபாரம் செய்கிறார், பொருளாதார அபிவிருத்திக்காக, குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வியாபாரம் செய்கிறார். ஒரு வியாபாரம் செய்கின்ற பொழுது இஸ்லாம் ஹலாலான வியாபாரத்தை செய்யும்படி சொல்கிறது, வட்டியை ஹராமாக்குகிறது, பொய் சொல்வதை ஹராமாக்குகிறது, மோசடி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது, மற்றவனுக்கு வியாபாரத்தில் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. இப்ப ஒருவர் பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சு வியாபாரத்தில் ஒருத்தர் ஏமாத்தினால் அவர் என்ன சொல்லுவார்? எடுத்த எடுப்புக்கு இவன் வளப்பு சரியில்லை, இவன் பச்சை பொய்காரன், உம்மா அப்ப ஒழுங்கா வளத்தில் என்று சொல்லுவார். இது பிறந்தலன அன்பார்ந்த உறவுகளே, இது எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்கிற அநியாயம். உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். பெற்றோர்களுக்கு துரோகம் செய்வது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, பெற்றோர்களுக்கு நோவினைப்படுமாறு நடந்து கொள்வது, ஏச்சு வாங்கி கொடுப்பது, அதுல ஒரு பகுதி. அன்பார்ந்த ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, அல்லது நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது அவர் ஹராமான ஒரு போதை வஸ்து பாவனையை பயன்படுத்துகிறான்.
அல்லது சமூகத்தை அழிக்கக்கூடிய போதை வஸ்து பாவனையிட ஒரு டீலராக ஒரு விற்பனையாளராக இருக்கிறான்னு வைங்க. இது சமூகத்தில் அடையாளம் கண்டப்பட்டு விட்டால் டிரெக்டாக யாரு கேசுறது? அவருக்கல்ல, டிரெக்டாக ஏசுறது அவங்களோட உமாவுக்கும் அப்பாவுக்கும். மிக பெரும் பாவம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள், எங்களுடைய குணாம்சங்கள் அதை பிறர் வெறுத்தால் நிச்சயம் அவர்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏசுவார்கள். இது பிறர் நலத்துக்கு நாங்கள் மாற்றம் செய்வதனுடைய மிக முக்கியமான பகுதி. பிறர் பெற்றோர்கள் பிறராக இருக்கிறார்கள், அவர்களுடைய நலன் பெறணும் என்றால் நாங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருந்து எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய வியாபார செயற்பாடுகள், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் நடத்தி சரியாக இருந்தால் என்ன சொல்லுவார்கள்? இவன் உமா பையனை நல்லா வளர்த்திருக்கிறார்கள் என்று புகழாரம் சூட்டுவார்கள், பாராட்டுவார்கள். இதுதான் பெற்றோர்களுக்கு சேர நல்ல உபகாரம், பெற்றோர்களுக்கு சேர நலன்கள். இதுவும் பிறர் நலத்தின் ஒரு பகுதி. அன்பார்ந்த உறவுகளை, அதே போன்று பிள்ளைகளை குறிப்பிடலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறிப்பிடலாம், அதே போன்று உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறிப்பிடலாம், அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய நலன்களை குறிப்பிடலாம். அன்பார்ந்த உறவுகளே, இப்படி நிறைய விடயங்களை பிறர் நலன்கள் என்ற பகுதியில் இணைத்துக் கொள்ளலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமின், இந்த உலக மூமினாக மாட்டான், ஈமான் கொண்ட மாட்டான், மூமினாக மாட்டான்னு மூன்று முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யாருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டார்களை எங்களுடைய மோசமான நடத்தைகளை கொண்டு யார் ஒருவன் துன்புறுத்துகிறானோ அவன் மூமின் அல்ல, ஈமான் கொள்ளவில்லை என்றார்கள். அன்பாங்க இஸ்லாமியர்களே, ஆகவே அண்டை வீட்டார்களோடு அனுசரித்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை புரிந்துணர்வோடு செயற்படுத்தி அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் பிறர் நலம் பேணுவதில் மிக முக்கியமான பகுதி. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தன் என்ற ஒருவர் இருக்க, தான் என்று ஒருவர் இருக்க, அவரை சுற்றி வரக்கூடிய அனைவர்களும் அனைவரும் பிறர் என்பதை கருத்திற்கொண்டு அவர்களுக்கு உதவுபவர்களாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவர்களாக, அவர்களுடைய சந்தோஷத்திற்கும் விருத்திக்கும் பங்காற்றுபவர்களாக இருப்பது பிறர் நலத்தின் ஒரு வடிவம். அடுத்தது அவர்கள் தீங்கு செய், அவர்களுக்கு தீங்கு செய்யாமல், அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதும் பிறர் நலத்தின் மறுவடிவம். அதே போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், பிறருக்கு மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தால், அல்லது ஏனைய உயிரினங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அந்த அநியாயத்திலிருந்து அவங்களை தடுத்து நிறுத்துவதும் பிறருக்கு செய்யக்கூடிய நலன்களில் மிக முக்கியமான ஒரு வடிவம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இப்படி இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய இந்த பிறர் நலம் என்ற பகுதியை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பெற்று நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது எப்படி ஆன்மீக வெற்றியை பெற்றுக்கொள்கிறோமோ, ஆன்மீக பலன்கண்டு இஸ்லாம் என்னென்ன விடயங்களை சொல்லித்தருகிறதோ அந்த விடயங்களை எமக்கு இம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறதோ, அதே போன்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக சந்தோஷமான நாளாக இருக்கும். ஒருவர் இன்னொருவருக்கு பிறநலத்தில் அக்கறை கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக அது வாழ்க்கைக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் நிச்சயமாக அபிவிருத்தியை கொண்டு வரும். அதே போன்று உள்ளம் நிம்மதியான உள்ளமாக மாறும். அதே போன்று எங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுத்தால நிவர்த்தி செய்து விடுவான். நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலும் தந்து நாளை மறுமையிலும் வெற்றி பெற்று ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தருவான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தன்னலத்தை பாதுகாப்பதைப் போல பிறர் நலத்தை பாதுகாப்பது என்பதை இந்த ஹதீஸ்களும் குர்ஆனிய வசனங்களும் எமக்கு சுருக்கமாக சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சுயநலம் கொண்டவர்களாக இருக்கிறதைப் போல பிறர் நலம் கொண்டவர்களாகவும் இருந்து இந்த உலகத்தில் ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற மேலான சுருக்கத்தில் நபிமார்களோடு, முத்தக்கியங்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹான மக்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. دعوانا الحمد لله رب العالمين اقول قولي هذا استغفر الله لي ولجميع المسلمين.